ராணி மங்கம்மாள் எழுதியவர் நான் பார்த்தசாரதி அத்தியாயம் ஏழு வஞ்சப் புகழ்ச்சி வலை ரகுநாத சேதுபதி தாம் மிகவும் சிக்கலான எதிரிதான் என்பதை நிரூபித்திருந்தார் மானாமதுரையிலேயே படைகளை தங்க வைத்துக்கொண்டு ரங்ககிருஷ்ணன் ராமநாதபுரத்துக்கு தூது அனுப்பியும் பயனில்லை போய் வந்த தூதுவன் ராமநாதபுரத்தில் பொறுப்புள்ள யாரையும் சந்திக்கவும் முடியாமல் மேல் விவரம் எதையும் தெரிந்து கொள்ளவும் முடியாமல் திரும்பியிருக்கிறான் அவன் போனதாலும் பயனில்லை திரும்பி வந்தும் பயனில்லை ஒரு படையெடுப்பை பொருட்படுத்தி எதிர்ப்பதற்கு முன்வராத எதிரியின் நாட்டையோ ஊர்களையோ பொதுமக்களையோ வலிந்து தாக்கினால் வீணாக தன் பெயரும் தாயின் பெயரும் தான் கெடும் என்பது ரங்ககிருஷ்ணனுக்குப் புரிந்தது மறவர் சீமையையே தாய் நிலமாக கொண்ட தன் படை வீரர்களிலே எவ்வளவு பேர் அந்த தாக்குதலுக்கு ஒத்துழைப்பார்கள் என்பதையும் அவனால் சரியாக கணிக்க முடியாமல் இருந்தது மதில் மேல் பூனை நிலையிலிருந்தான் அவன் தங்கி இருந்த மானாமதுரையிலிருந்து அப்படியே படைகளை திருப்பிக்கொண்டு திரிசீரபுரம் போகவும் அவனால் முடியாது பொழுது விடுகிறவரை ஒரே மனக்குழப்பமாயிருந்தது அவனுக்கு விடிந்ததும் ஒரு முடிவு கிடைத்தது எப்படியும் ராமநாதபுரம் சென்று சேதுபதியை நேருக்கு நேர் சந்திக்காமல் எதையும் முடிவு செய்வதற்கில்லை என்ற எண்ணத்துடன் படைகளோடு ராமநாதபுரம் நோக்கி பயணத்தை தொடர்ந்தான் அவன் தாய்க்கும் ஒரு தூதுவன் மூலம் நிலைமையை சொல்லி அனுப்பினான் கோடையின் பகல் நேரம் பயணத்தில் வெப்பம் அதிகமாயிருந்தது இந்த படைகள் மரவர் சீமைக்குள் நுழைந்து தலைநகரை நோக்கி விரைந்தது அந்த சீமையின் சிற்றூர்களையும் பேரூர்களையும் மக்களையும் எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்று தெரிந்தது அந்த அலட்சியமும் தற்சருக்கும் ரங்ககிருஷ்ணனின் மனத்தில் அந்தரங்கமாக உறுத்தின கண்மூடித்தனமாக தன்னை ஏற்று வழிபடும் மக்களை நம்பித்தான் சேதுபதி இத்தனை இருமாப்போடு இருக்கிறார் என்பது புரிந்தது பொதுமக்களோ படைவீரர்களின் கட்டுப்பாடோடும் உறுதியோடும் ஒழுக்கத்தோடும் இருக்கிற தேசத்தில் அந்நியர்கள் புகுந்து தொல்லைப்படுத்தவே முடியாதுதான் மரவர் சீமையின் தலைநகரான ராமநாதபுரத்தை நெருங்க நெருங்க இந்த கட்டுப்பாடு வெளிப்படையாகவே புரிந்தது சேதுபதியின் வலிமையே இந்த கட்டுப்பாடுதான் என்று விளங்கியது அப்போது தானும் தன் படை வீரர்களும் மரவர் சீமை மேல் படையெடுத்து வந்திருப்பதும் தனக்கும் தன் தாய்க்கும் பிள்ளையை கொன்ற விஷயமாகவும் மரவர் நாட்டை சுயாதீன பிரகடனம் செய்ததன் மூலமாகவும் ஏற்பட்டிருக்கும் மனத்தாங்கல்கள் இவையெல்லாம் சேதுபதிக்கு புரியாமல் இருக்கும் என்று ரங்ககிருஷ்ணன் நினைக்கவில்லை திரிசிரபுரத்துக்கு சுயாதீன பிரகடனம் செய்து மரவர் சீமையிலிருந்து தூதன் அனுப்பப்பட்ட விதம் இப்போது இந்த படையெடுப்பை எதிர்கொள்ளும் பாணி எல்லாவற்றிலுமே சேதுபதியின் அலட்சிய போக்கு தெரிவதை ரங்க கிருஷ்ணனால் முடிந்தது தன் தாய் கையாலாகாதவள் தான் சிறுபிள்ளை என்ற எண்ணத்தில்தான் சேதுபதி இவ்வளவும் செய்கிறார் என்று அவனுக்கு பட்டது தனது படைத்தலைவர்களில் ஒருவனாகிய முத்துராமலிங்க பூபதியைக் குப்பிட்டு ரங்ககிருஷ்ணன் மறுபடியும் பேசி பார்த்தான் சேதுபதியின் படைகள் நம்மை எதிர்க்க வரவில்லை மரவர் சீமைக்குள் வெகுதூரம் ஊடுருவி நாம் முன்னேறிவிட்டோம் நாம் கடந்து வந்துவிட்ட பகுதிகளை நாமே வென்று கைப்பற்றிவிட்டதாகக் கருதலாமா என்று கேட்டான் ரங்ககிருஷ்ணன் தர்ம சங்கடமான நிலை அரசே இப்போது நாம் வென்றதாகவும் சொல்ல முடியாது தோற்றதாகவும் சொல்லிவிட முடியாது சிங்கம் அயர்ந்து உறங்கும்போது அதன் குகைக்குள் தெரிந்தோ தெரியாமலோ நுழைந்துவிட்ட புள்ளிமான் அதை தன் வெற்றியாக சொல்லிக் கொண்டு விட முடியுமா நம் நிலையும் அதுதான் சேதுவதி சிங்கம் நாம் மான் இல்லையா நம்மை குறைத்து சொல்லவில்லை அரசே போரில் நாம் எதிரியை மதிப்பது தவறாகாது வெற்றியும் தோல்வியும் தெரியாமலே எவ்வளவு தூரம்தான் படைகளோடு முன்னேறுவது ராமநாதபுரம் போய் சேதுபதியை சந்தித்துவிட்டால் இரண்டில் ஒன்று தெரிந்துவிடும் அரசே போர்க்களத்தில் சந்திக்க வேண்டிய எதிரியை அரண்மனையிலா போய் சந்திப்பது என்றான் ரங்ககிருஷ்ணன் அரசியலில் நிரந்தரமான எதிரியும் இல்லை நிரந்தரமான நண்பனும் இல்லை சந்தர்ப்பங்கள்தான் நட்பையும் பகையையும் உருவாக்குகின்றன என்று அமரராகிவிட்ட தங்கள் தந்தையார் அடிக்கடி சொல்வதுண்டு அரசே தனக்கு மறுமொழி கூறுகிறவனுடைய வார்த்தைகளை அணு அணுவாக கவனித்து அதில் எந்த சிறு தொனியிலும் கூட சேதுபதியை குறைத்து பேசவோ விட்டுக்கொடுக்கவோ செய்யாத உறுதி இருப்பதை புரிந்து கொண்டான் ரங்ககிருஷ்ணன் இப்படிப்பட்ட படைவீரர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்ற மலைப்பு அவனுக்கு ஏற்பட்டது அமைதியாகவும் இயல்பாகவும் இருக்கிற மக்களை எதிர்த்து தாக்குவதும் பொருத்தமாகப்படவில்லை மறவர் சீமையை சேராத விஜயநகர வாரிசுகளாகிய இரண்டொரு சுயஜாதி படைத்தலைவர்களையும் நடுநடுவே அழைத்து தன் சந்தேகத்தை தெரிவித்து யோசனை கேட்டபோது அவர்கள் அனைவரும் ரங்ககிருஷ்ணனின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தினார்கள் சேதுபதி வேண்டுமென்றே நாடகமாடுகிறார் அவருடைய நாடகத்தையும் பாசாங்கையும் கலைத்து அவரை உண்மையான கோபத்தோடு வெளிவர செய்ய எந்த தீவிரமான செயலில் இறங்குவது என்றுதான் புரியாமல் இருந்தது முன்னுக்கு போனாலும் இடித்தது பின்னால் நகர்ந்தாலும் முரசியது உண்மை போரை தொடங்குவதற்கு முன்பே தன் எதிரியை சொந்த போராட்டங்களிலேயே சிக்கித் தவித்து திணறும்படி செய்துவிட்ட கிழவன் சேதுபதியின் அரசியல் முதிர்ச்சியும் பக்குவமும் பிரமிக்கும்படி இருந்தன ரங்ககிருஷ்ணனுடைய படைவீரர்களும் அவனும் ராமநாதபுரத்தை அடைவதற்குள் திரிசிரபுரத்திலிருந்து ஒரு தூதுவனை தாய் மங்கம்மாள் அனுப்பியிருந்தாள் வந்து சந்தித்த அந்த தூதுவன் ஓர் ஓலையை அழித்திருந்தான் ரகுநாத சேதுபதி கிழசிங்கம் மிகவும் சிக்கலான எதிரி ஆத்திரமோ பரபரப்போ அடையாமல் நிதானமாக நடந்து வெற்றி கொள்ள முயல்க என்பது போல் தாயும் ராயசம் அச்சையாவும் அந்த ஓலையில் ரங்ககிருஷ்ணனை எச்சரித்திருந்தார்கள் தங்கள் அறிவுரையை மதித்து அதன்படியே நடப்பேன் கவலை வேண்டாம் என்று தாய்க்கு மறுமொழி அனுப்பிவிட்டு மேலே பயணத்தை தொடர்ந்தான் ரங்ககிருஷ்ணன் ரங்ககிருஷ்ணனும் படைவீரர்களும் மறுநாள் முற்பகல் வேளையில் ராமநாதபுர எல்லையை அடைந்தபோது புறக்கோட்டையாகிய ஆகிய தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் மிகவும் சாதுரியமான முறையில் அந்த தடை செய்யப்பட்டிருந்தது ராமநாதபுரம் அரண்மனையைச் சேர்ந்த வீரர்கள் வெயில் நேரத்துக்கு இதமான குளிர்ந்த பானகமும் வெள்ளரி பிஞ்சுமாக எதிர்கொண்டு ரங்ககிருஷ்ணனின் படைவீரர்களை உபசரித்தார்கள் கோடை வெயிலில் அலைந்து வந்த களைப்பாலும் தாகத்தாலும் ரங்க படைவீரர்களாலும் அதை ஏற்காமல் இருக்க முடியவில்லை ரங்க கிருஷ்ணனோ படைத்தலைவர்களோ அந்த உபசரணையை ஏற்கக்கூடாது என்று தங்கள் படைவீரர்களை தடுக்கவும் இயலாமல் போயிற்று ரங்க யோசித்துக் கொண்டிருந்தபோதே ராமநாதபுரம் அரண்மனையைச் சேர்ந்த மந்திரி பிரதானிகள் அவனை எதிர்கொண்டு வந்து சேதுபதி சபையில் கொலுவீற்றிருக்கிறார் சபை நடந்து கொண்டிருக்கிறது புலவர்களும் கலைஞர்களும் தங்கள் கவித்திறனையும் கலைத்திறனையும் கொண்டிருக்கிறார்கள் பாதியில் எழுந்து வந்தால் புலவர்களையும் கவிஞர்களையும் அவமதித்தது போல் ஆகிவிடுமே என்று தயங்கி எங்களை கூப்பிட்டு உரிய ராஜ மரியாதையோடு தங்களை எதிர்கொண்டு அழைத்து வருமாறு அனுப்பினார் என்றார்கள் அவர்கள் குரலில் பயபக்தி கணிந்திருந்தது அவர்கள் அழைப்பை ஏற்று உள்ளே போவதா வேண்டாமா என்று ஓரிரு கணங்கள் தயங்கினான் ரங்ககிருஷ்ணன் ஒரு பெரிய விருந்தினரை சகல அந்தஸ்துகளுடன் வரவேற்பது போல்தான் அவனை வரவேற்றுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஆனால் ஓர் வித்தியாசத்தை ரங்ககிருஷ்ணன் அத்தனை பரபரப்பிலும் கூர்ந்து கவனிக்க தவறவில்லை ஒரு பேரரசனை அவனுக்கு கீழ்ப்படியும் ஒரு சிற்றரசன் வரவேற்பது போல் சேதுபதி தானே எதிர்கொண்டு வந்து வரவேற்காமல் ஒரு சுயாதீன நாட்டின் அரசன் மற்றொருவனை வரவேற்பது போல் மந்திரி பிரதானிகள் வந்து வரவேற்றுக் கொண்டிருந்தனர் புலவர்களையும் கலைஞர்களையும் சாக்கு சொல்லிவிட்டு சேதுபதி சாமர்த்தியமாக கொலுமண்டபத்துக்குள்ளேயே இருந்து கொண்ட சாதுரியம் அவனுக்கு புரிந்தது புரிந்து என்ன செய்ய அதற்குள்ளேயே அவனது சொந்த படை வீரர்களில் பெரும்பாலோர் சேதுபதியின் வீரர்கள் அளித்த சுக்கு மணம் கமழும் இனிய குளிர்ந்த பானகத்தையும் இளம் வெள்ளரி பிஞ்சுகளையும் ரசித்து சுவைக்க தொடங்கியிருந்தனர் எங்கும் உறவும் இணக்கமும் தெரிந்தனவே தவிர பகைமையோ குரோதமோ தெரியவில்லை வேறு வழியின்றி தன் நம்பிக்கைக்குரிய இரண்டொரு சுயஜாதி படைத்தலைவர்களோடு சேதுபதியின் ஆட்கள் வழிகாட்டி அழைத்து செல்ல அவர்களோடு மண்டபத்திற்குள் சென்றான் ரங்ககிருஷ்ணன் மண்டபத்தைச் சுற்றிலும் உட்கோட்டையிலும் மல்யுத்தம் புரிபவர்கள் போல் கட்டுமஸ்தான மரவர் சீமை வீரர்கள் நிறைந்திருந்தனர் உட்கோட்டையும் அரண்மனையும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் நிறைந்து தென்பட்டன எல்லாம் இயல்பாகவும் சகஜமாகவும் தெரிந்தாலும் கோட்டைக்குள் வந்திருக்கும் மரியாதைக்குரிய எதிரி முரண்டினால் அடுத்த வினாடியே அடக்கிவிட ஏற்பாடுகள் ஆயத்தமாயிருப்பது நன்கு புரிந்தது விசாலமான அந்த அரண்மனையின் கொலு மண்டபத்தில் ரங்ககிருஷ்ணன் உள்ளே நுழைந்தபோது மயில் நடனம் எனப்படும் மயிலாட்டம் ஆடி முடித்திருந்த அதே மயில் ஆட்டத்திற்குரிய கோலத்திலிருந்த ஓர் அழகிய இளம்பெண்ணுக்கும் கரகாட்டம் ஆடி முடித்திருந்த ஓர் இளம்பெண்ணுக்கும் பரிசுகள் அழித்துக் கொண்டிருந்தார் கிழவன் சேதுபதி சேதுபதி ரங்ககிருஷ்ணனும் அவனுடைய படைத்தலைவர்களும் உள்ளே நுழைந்ததை முதல் சில கணங்கள் தாம் கவனித்ததாக காட்டிக்கொள்ளவில்லை கலைஞர்களுக்கும் புலவர்களுக்கும் சன்மானம் அளிக்கிற சாக்கில் ரங்ககிருஷ்ணனை கொஞ்சம் அலட்சியப்படுத்த முடிந்தது அவரால் மிகவும் தற்செயலாக நேர்வது போல் அதை செய்தார் அவர் ஆனால் அடுத்த சில கணங்களிலேயே சேதுபதி சமாளித்து கொண்டு விட்டார் வரவேண்டும் வரவேண்டும் சின்னநாயக்கரை வரவேற்க இந்த சேதுபதியின் ஏழை ராஜசபை கொடுத்து வைத்திருக்கிறது பட்ட மகிழ்ச்சியுடன் வருவீர்கள் என்று விருந்தளிக்க காத்திருக்கிறேன் நான் தனியாக வந்திருக்கிறீர்களே என்று எதிர்கொண்டு நடந்து ஓடி வந்து ரங்ககிருஷ்ணனை அப்படியே கட்டித் தழுவிக்கொண்டார் அவர் கிழசிங்கம் ஒன்று ஓடி பாய்ந்து வந்து ஓர் இளைஞனை கட்டித் தழுவுவது போலிருந்தது அந்த காட்சி ரங்க கிருஷ்ணன் அந்த தழுவுதலை தவிர்க்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் திணறினான் அடுத்து அவர் செய்த காரியம் அவனை இன்னும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியது தன் சபைக்குள் திடீரென்று நுழைந்துவிட்ட ரங்ககிருஷ்ணன் முதலியவர்களை முறையாக வரவேற்பது போல் சபையினரை நோக்கி சேதுபதி கூறலானார் சபையோர்களில் நம் சின்னநாயக்கர் பதவியேற்று முடிசூடி கொண்டு படைகளுடன் இறைவன் அருளையும் ஆசியையும் பெற ராமேஸ்வர யாத்திரை மேற்கொண்டு இப்போது வந்திருக்கிறார் நமது மரவர் சீமை மேலும் என் மேலும் உள்ள அன்பை தெரிவிக்கவே நடுவழியில் இங்கு நமது விருந்தினராக போகிறார் ஐதீகப்படி ராமேஸ்வர யாத்திரை முடிந்து திரும்பும்போது மறுபடி இங்கு வருவார் இவருடைய ராமேஸ்வர யாத்திரை ஒரு குறையுமின்றி பூரணமாக நிறைவேற நாமும் நமது மரவர் சீமை மக்களும் சகல உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று உருக்கமான குரலில் சபையோர் கேட்கும்படி பகிரங்கமாக கணீர் என்று முழக்கமிட்டு அறிவித்தார் ரங்ககிருஷ்ணனுக்கு இதை கேட்டு ஒரே திகைப்பு அப்போது அந்த சூழலில் அதை மறுக்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் திணறினான் ரங்ககிருஷ்ணன் மறுத்தால் ராமேஸ்வரத்தை மதிக்காதவன் என்ற கெட்ட பெயர் தனக்கு ஏற்படும் ஆதரித்தால் தான் படையெடுத்து வந்திருப்பதே யாருக்கும் தெரியாது போய்விடும் சேதுபதியின் சாதுரியத்தைக் கண்டு வியப்பு மட்டுமின்றி அதிர்ச்சியும் அடைந்தான் ரங்ககிருஷ்ணன் தன்னை அரசன் என்றோ பேரரசன் என்றோ ஏற்பதை அறிவிக்கும் எந்த சொல்லாலும் அழைக்காமல் தந்திரமாக சின்னநாயக்கரை என்று மட்டும் அழைத்து சமாளிக்கும் சேதுபதியின் தந்திரமும் அவனுக்கு புரியத்தான் செய்தது பரராசகேசரி என்று சேதுபதிக்கு பட்டம் அளித்து பாராட்டிய தன் தந்தை சொக்கநாத நாயக்கரையே பெரிய நாயக்கர் என்றுதான் அவர் அழைப்பது வழக்கம் என்று ரங்ககிருஷ்ணன் கேள்விப்பட்டிருந்தான் உயரமும் பரம்மனுமாக உயர்ந்து நின்று பிடரி மயிரோடு சிலிர்த்து கொண்டு நிற்கும் சிங்கம் போன்ற சேதுபதியின் பார்வையை கண்டு என்ன சொல்லி சமாளிப்பதென்று புரியாமல் தயங்கினான் ரங்ககிருஷ்ணன் அதற்குள் அவனை அமர செய்தார் சேதுபதி எங்கே நம்முடைய புகழ்பெற்ற சேது நாட்டு சென்ன சென்னநாயக்கரின் ராமேஸ்வர யாத்திரையை புகழ்ந்து பாடுங்கள் பார்க்கலாம் என்று கிழவன் சேதுபதி அதற்குள் முந்திக்கொண்டு சேது நாட்டு தமிழ் புலவர்களை அழைத்து ரங்ககிருஷ்ணனை மேலும் திணறடித்தார் புலவர்களில் முதன்மையான ஒருவர் அவையில் முன்வந்து சேதுபதியையும் ரங்ககிருஷ்ணனையும் வணங்கிவிட்டு பாடத் தொடங்கினார் கத்துக்கடல் சூழும் ராமேஸ்வர் காண்பதற்காய் எத்தனையோ காதம் வழி நடந்த பத்திமிகு சத்புருடன் நாயக்க சாம்ராஜ்ய மாமன்னன் முத்து வீரப்பன் முகம் பாட்டிலும் ரங்ககிருஷ்ணன் ராமேஸ்வர தரிசனத்துக்காகவே பல காத தூரம் வழி நடந்து வந்திருப்பதாகவே பாடியிருந்தார் புலவர் ரங்க அருகே அமர்ந்திருந்த அவருடைய சொந்த தளபதிகளில் ஒருவர் சற்றே அதிகமான தமிழ் ஞானமுடையவர் அவர் இந்த வெண்பாவை கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு மெல்ல திரும்பி ரங்ககிருஷ்ணனின் காதருகே குனிந்து பாட்டில் மோசம் இருக்கிறத அரசே மேலோட்டமாக உங்களை புகழ்வது போல் பாடப்பட்டிருந்தாலும் உள்ளே பயங்கரமாக பொடி வைக்கப்பட்டிருக்கிறது என்றார் ரங்க கிருஷ்ணன் அதை கேட்டு மேலும் அதிர்ச்சி அடைந்தான் அந்த பாடலில் அப்படி என்ன பொடி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அங்கேயே அரசவையில் விரிவாக கேட்டறிய முடியாமல் இருந்தது சூழ்நிலை அதற்கு இசைவாக இல்லை சேதுபதியின் சாதுரியங்களும் சாமர்த்தியங்களும் வேறு ரங்க கிருஷ்ணனை அயர்ந்து போக செய்திருந்தன சபையில் மேலும் பல புலவர்கள் ரங்க கிருஷ்ணனை வாழ்த்தினர் வரவேற்பும் வாழ்த்தும் பிரமாதமாகத்தான் இருந்தன ஓரிரு கணங்கள் அந்த சீமையின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறோம் என்பதைக்கூட கூட ரங்ககிருஷ்ணனை மறந்து போக செய்திருந்தன இப்படியும் சாதுரியமாக நடிக்க முடியுமா என்று சேதுபதியை பற்றி வியந்து மலைத்து கொண்டிருந்த அதே சமயம் தன் படையெடுப்பு பயன்படாமல் தளர்ந்து போனதை எண்ணி ரங்ககிருஷ்ணனுக்கு வருத்தமாகவும் இருந்தது அவனோடு வந்திருந்த படைவீரர்கள் வெள்ளிக்கோட்டையில் சேது நாட்டு விருந்துபசாரத்தை ஏற்று மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இருந்தார்கள் அவனை தனியே பிரித்து அழைத்து வந்து உற்சாகமான புகழ் வார்த்தைகளால் சிறைப்படுத்த முயல்வது போலிருந்தது சேதுபதியின் செய்கை ஓர் எதிரியை மெய்யான சிறைசாலையில் அடைப்பதைக்கூட கூட புரிந்து கொண்டு விடலாம் புகழ் வார்த்தைகள் என்ற சிறைசாலையை பின்னி அதில் அடைப்பது மிகவும் அபாயகரமானது கெட்டிக்காரர்கள் தங்களுக்கு வேண்டாத எதிரிகளை சிறையில் அடைக்க மாட்டார்கள் முகஸ்துதி செய்தே வீழ்த்தி விடுவார்கள் என்று தாய் அடிக்கடி தன்னிடம் கூறியிருப்பதை இப்போது நினைத்தான் ரங்ககிருஷ்ணன் கொழுந்து விட்டு தீயில் தண்ணீரை கொட்டுவது போல் அவன் மனத்திலிருந்த பகைமை வெப்பத்தை அணைய செய்து உபசரித்துக் கொண்டிருந்தார் சேதுபதி படீரென்று பேச்சை நடுவிலே முறித்து எல்லா ராஜதந்திர திரைகளையும் களை தெரிந்துவிட்டு நீங்கள் எங்கள் மனிதராகிய குமாரப்பிள்ளையை குடும்பத்தோடு கொன்றுவிட்டீர்கள் சேது நாட்டை சுயாதீன பிரகடனம் செய்து கொண்டீர்கள் இக்காரணங்களுக்காக உங்கள் மேல் நான் படையெடுத்து வந்திருக்கிறேன் என்று முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் சுட சுட சொல்லிவிட வேண்டுமென்று துடித்தான் ரங்ககிருஷ்ணன் ஆனால் அதுவும் அவனால் முடியவில்லை சேதுபதி சாமர்த்தியமாக அவனை பேசவிடாமல் சமாளித்தார் அவரே தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் நம்முடைய நட்பு உங்கள் தந்தையார் காலத்திலிருந்து வளர்ந்து வருவது பெரிய நாயக்கர் அரசியல் விஷயங்களில் என்னை தமது வலது கையாக நம்பி வந்திருக்கிறார் என்பதை உங்கள் அன்னையார் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் சரி இப்போது நான் வந்த காரியம் என்று தொடங்கினான் ரங்ககிருஷ்ணன் அதற்கென்ன அவசரம் சின்ன நாயக்கரே வந்த காரியத்தை பேசாமல் நீங்களும் திரும்பி போய்விடப் போவதில்லை கேட்டுக்கொள்ளாமல் நானும் விட்டுவிடப்போவதில்லை ஒத்தி போடாமல் அதை பேசி விடுவது நம் இருவருக்குமே நல்லது நீங்களும் என்னை புரிந்து கொள்ளலாம் நானும் உங்களை புரிந்து கொள்ளலாம் என்றான் ரங்ககிருஷ்ணன் நாம் இருவரும் இனிமேல்தான் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள வேண்டுமா சின்னநாயக்கரே என்று கேட்டுவிட்டு புஷ்டியோடு ரங்ககிருஷ்ணனின் முகத்தை ஏறிட்டு நோக்கி புன்னகை புரிந்தார் சேதுபதி அந்த புன்னகை வெறும் புன்னகையா நமட்டு சிரிப்பாய் என்று வகைப்படுத்த முடியாதபடி இருந்தது ரங்ககிருஷ்ணன் தொடர்ந்தான் புரிந்து கொள்ளாமலே புரிந்து கொண்டு விட்டதாக நினைப்பதும் புரிந்து கொண்டுவிட்டும் புரிய முடியாத சூழ்நிலைகளில் தவிப்பதும் இருதரப்புக்குமே நல்லதில்லை அத்தகைய ரெண்டு கெட்டான் நிலைமை என்றும் எதிலும் எனக்கு இன்று வரை ஏற்பட்டதில்லை சின்னநாயக்கரே இங்கே சபையில் பேச முடியாது தனியே போய் நாம் பேசியாக வேண்டும் என்றான் ரங்ககிருஷ்ணன் இப்படி பதற்றமும் பரபரப்பும் வாலிப வயதுக்குரியவை சின்னநாயக்கரே பதற்றமும் பரபரப்பும் நீங்கி உணர்ச்சிகள் பக்குவப்பட அனுபவ முதிர்ச்சிதான் உதவ முடியும் அறிவுரை கேட்டுக்கொள்ள நான் இங்கு வரவில்லை என்றான் ரங்ககிருஷ்ணன் ஆத்திரப்பட்டு பயனில்லை சின்னநாயக்கரே இன்னும் சிறிது நேரத்தில் என்னோடு விருந்துண்ணப் போகிறீர்கள் அப்போது தனியாக அந்தரங்கமாக நாம் இருவர் மட்டும் இருப்போம் எல்லாம் பேசிக்கொள்ளலாம் பொதுவாக செயலில் காட்ட முடியாத ஆத்திரத்தை வார்த்தைகளில் காட்டி வீணாக்குபவர்களைப் பற்றி நான் அதிகம் கவலைப்படுவதில்லை ஆனால் உங்களை பற்றி மட்டும் கொஞ்சம் கவலைப்படுகிறேன் சின்னநாயக்கரே இதற்கு என்ன அர்த்தம் என்றான் ரங்ககிருஷ்ணன் புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்களை சொல்லிக் கொடுத்தா விளக்குவது சின்னநாயக்கரே என்றார் சேதுபதி வார்த்தைகளையே ஆயுதங்களாகப் பயன்படுத்தி எதிரிகளை மர்மமாக தாக்கும் கலை எனக்கு புதியது புரியாதது என்றான் ரங்ககிருஷ்ணன் சேதுபதி இதை கேட்டு சிரித்தார் பின்பு நிதானமாக சொல்லலானார் அஜாதசத்ரு என்று சமஸ்கிருதத்தில் ஒரு தொடர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சின்னநாயக்கரை அதற்கென்ன இப்போது தனக்கு இன்னும் எதிரியே பிறக்கவில்லை என்று துணிந்திருக்கிற தீரனை பற்றிய தொடரது என்றான் ரங்ககிருஷ்ணன் அந்த தொடர் வாழ்வில் எனக்கு மிகவும் விருப்பமானது சின்னநாயக்கரே இதை கேட்டு ரங்க கிருஷ்ணன் சேதுபதியின் முகத்தை கூர்ந்து நோக்கினான் அவருடைய முகமே அவருக்கு ஒரு முகம் அவனால் அவரது உள்ளே ஓடும் எண்ணங்களை அப்போது நிறுத்து பார்க்க முடியவில்லை அரசவை கலைந்தது ரங்ககிருஷ்ணனோடு உடன் வந்திருந்தவர்களை விருந்தினர்கள் பொதுவாக உணவருந்தும் அரண்மனை போஜன சாலைக்கு உரியவர்களோடு அனுப்பிவிட்டு அவனை மட்டும் தன்னோடு தனியே அழைத்துக் கொண்டு சென்றார் சேதுபதி அவர்களுக்கு சேதுபதியின் குடும்ப பெண்டிரே பரிமாறினார்கள் அந்த அலங்கார அறையில் சிறப்பான சூழ்நிலையில் நெய் நெய்மணம் கமழும் அதிரசங்களையும் தேனில் பிசைந்த மாவையும் உண்ணும்போது ரங்க மனம் என்னவோ கசப்பாய்தான் இருந்தது சேதுபதி அவனை விழுந்து விழுந்து உபசரித்தார் உளுந்து அரிசியோடு வெந்தயமும் சேர்த்து அரைத்து மிருதுவாகவும் பத்தியமாகவும் வார்க்கப்பட்ட மெத்தென்ற தோசைகளும் நாசிக்கு இதமான கொத்தமல்லி வாசனையோடு கூடிய துவையலும் உன்ன ருசியாயிருந்தன விருந்தோம்பலிலும் பிற உபசரணைகளிலும் அவனை மிக மிக கவனமாகவும் மரியாதையோடும் நடத்தினார் சேதுபதி சின்ன நாயக்கரை அரசர்கள் என்பதற்காகவோ பேரரசர்கள் என்பதற்காகவோ நான் மயங்கி பயந்து மதிப்பதில்லை இந்த அரண்மனையில் மிகவும் வேண்டியவர்களை மட்டும்தான் இப்படி என் குடும்ப பெண்களே முன்வந்து உபசரிப்பார்கள் மிகவும் வேண்டியவர்களுக்கு வேண்டியவர்களை கொன்றுவிடுவதும் கூட ஒரு வகை உபசரணைதானோ என்றான் ரங்ககிருஷ்ணன் சேதுபதி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு இருந்த பார்வையை நிமிர்த்தி அவனை பார்த்தார் சுவையான இனிய உணவை அருந்தியபடி கசப்பான விஷயங்களை பேசுகிறீர்கள் சின்னநாயக்கரை கசப்பும் சுவைகளில் ஒன்றுதானே என்றான் ரங்ககிருஷ்ணன் இருக்கலாம் ஆனால் எல்லா நேரத்திலும் அது ஓப்பதில்லை விருந்தினரை கசப்புக்கு உள்ளாக்குவது இந்த அரண்மனையில் வழக்கமில்லை குமரப்ப பிள்ளை என்று தான் தொடங்கிய வாக்கியத்தை ரங்ககிருஷ்ணன் முடிப்பதற்குள்ளேயே சேதுபதி குறுக்கிட்டு நல்ல மனிதராயிருந்தார் படிப்பாளியாயிருந்தார் ஆனால் அவருடைய விசுவாசமெல்லாம் புறப்பட்ட இடமாகிய சொக்கநாத நாயக்கரின் வம்சத்தில்தான் குவிந்திருந்ததே தவிர வந்து சேர்ந்த இடமாகிய சேது நாட்டின் மேல் எள்ளளவும் இல்லை என்றார் உண்மையாக ஒரு தரப்புக்கு மட்டும் விசுவாசமாக இருப்பது பாவம் என்று விசுவாசத்துக்கு புது விளக்கம் இப்போதுதான் புரிகிறது எல்லோருக்கும் விசுவாசமாயிருப்பது அன்றி விசுவாசமாகாது என்றான் ரங்ககிருஷ்ணன் சின்னநாயக்கர் சன்மார்க்க பாஷையில் விசுவாசத்தைப் பற்றி விளக்குகிறார் போல் இருக்கிறது எனக்கு அரசியல் படிதான் அதற்கு அர்த்தம் தெரியும் சின்னநாயக்கரை சேது நாட்டில் சன்மார்க்கத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லாதபடிதான் ஆட்சியும் அரசும் நடக்கும் என்று இதுவரை புரிந்து கொள்ளாதது என் தவறு என்று இப்போதுதான் தெரிகிறது என்றான் ரங்ககிருஷ்ணன் சன்மார்க்கத்தைப் பற்றி சின்னநாயக்கரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அளவு தமிழ் புலமைக்குப் பெயர் பெற்ற சேது நாட்டில் இன்னும் அத்தனை அறிவு பஞ்சம் ஏற்பட்டுவிடவில்லை என்றார் சேதுபதி துரதிருஷ்டவசமாக சோற்று பஞ்சத்தைப் போல் அறிவு பஞ்சம் கண்களுக்கு தெரிவதில்லை என்றான் ரங்ககிருஷ்ணன் எந்த விருந்திலேயில்லாத கசப்பு சுவையை உண்டாக்கிவிட்டுத்தான் தான் மறுவேளை பார்ப்பது என்று சின்னநாயக்கர் கங்கணம் கட்டிக் கொண்டு வந்து இங்கே உட்கார்ந்திருப்பது போல் தோன்றுகிறது சேதுபதி அதிராமல் அயராமல் பதற்றமின்றி சிரித்தபடிதான் உரையாடினார் விஷயங்களால் பாதிக்கப்பட்ட பரபரப்பும் பதற்றமும் ஆத்திரமும் ரங்ககிருஷ்ணனின் குரலிலும் வார்த்தைகளிலும் உண்டாக்கியிருந்த சூட்டை போன்றதொரு சூட்டை சேதுபதியின் குரலிலோ வார்த்தைகளிலோ காண முடியவில்லை உடனே கோபமும் ஆத்திரமும் பட்டுவிடாத இந்த ராஜதந்திர அடக்கத்தைத்தான் பொள்ளென புறம் வேர்க்காதிருத்தல் என தன் தாய் அடிக்கடி கூறுகிறாள் என்பது இப்போது ரங்ககிருஷ்ணனுக்கு தோன்றியது சேதுபதியின் உரையாடல் இப்படி ரங்ககிருஷ்ணனுக்கு தன் தாய் அடிக்கடி கூறும் வாசகம் ஒன்றை நினைவுபடுத்தியது தொடர்ந்து சேதுபதியிடம் சொல்லிக்கொண்டே போனான் அவன் சொல்லாமல் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு கப்பம் கட்டும் ஒரு நாடு திடீரென்று தனக்குத்தானே சுயாதீனமாவது கூட அறிவு பஞ்சம் இல்லாததால்தான் நடக்கிறது போலும் ஆம் என்றும் பதில் சொல்லலாம் இல்லை என்றும் பதில் சொல்லலாம் ஆனால் இல்லை என்று பதில் சொல்ல தன்மானம் தடையாயிருக்கிறது ஆம் என்று பதில் சொல்ல தன்னடக்கம் தடையாயிருக்கிறது சின்னநாயக்கரே என்றார் சேதுபதி ரங்க கிருஷ்ணனிடம் அப்போது வார்த்தைகளையே கூறாக தீட்டி பிரயோகித்து ஒரு ராஜதந்திர போரை நடத்தினார் சேதுபதி அந்த போரிலும் கூட அவர் கைதான் ஓங்கியிருந்தது தான் ஆத்திரப்படாமல் எதிரியை முதலில் உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரம் கொள்ள செய்கிறவன் அந்த கணமே எதிரியும் அறியாமலே அவனை ரகசியமாக வெற்றி கொண்டு விடுகிறான் ரங்க கிருஷ்ணனை பொறுத்தவரை அப்படி ஒரு மனோதத்துவ வெற்றியை ரகுநாத சேதுபதி அடைந்திருந்தார் உணவு அருந்தி முடித்துவிட்டு பெண்கள் அலங்கார தாம்பாளங்களில் கொணர்ந்து வைத்த கனி வகைகளையும் தாம்பூலத்தையும் தரித்து இருந்தபோது ரங்க கிருஷ்ணன் மறுபடி அவரிடம் வகையாக மாட்டிக்கொண்டான் வாழைப்பழ சீப்பிலிருந்து ஒரு பழத்தை தனியே எடுத்துக்கொண்டு நன்றாக கனியவில்லை என்றான் ரங்ககிருஷ்ணன் நன்றாக கணியாத எதுவுமே இங்கு வராது உரியுங்கள் கணிந்திருப்பது தெரியும் சில கணிகளை கணிந்திருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்கக்கூட நமக்கே ஒரு கனி தேவைப்படுவதுண்டு சின்னநாயக்கரே சிரித்தபடியே நகைச்சுவைக்கு பேசுவது போல் பேசினாலும் தனக்கு அரசியல் விஷயங்களை பேசும் கனிவு போதாது என்பதை பொடி வைத்து சொல்கிற அவரது அங்கத பேச்சு ரங்ககிருஷ்ணனுக்குப் புரிந்து உரைத்தது வாழைத்தாராக அரண்மனைக்கு வரும்போது இவை கனியாமல்தான் வரும் எப்படியும் நாங்கள் இவற்றை கணிய வைத்து விடுவோம் எப்படியும் கணிய வைப்பது என்பது தர்மமாகாது ஒவ்வொன்றையும் கனிய வைப்பதற்கும் ஒரு முறை இருக்குமே என்றான் ரங்ககிருஷ்ணன் சில வேளைகளில் கனிகளை வைப்பதற்கான முறைகளும் தர்மங்களும் மனிதர்களை வைக்க போதுமானவையாகவோ பொருத்தமானவையாகவோ இருப்பதில்லை சின்னநாயக்கரே அப்போது வாதத்தில் தன் பக்கம் தான் மெல்ல வலுவிழந்து கொண்டிருக்கிறோம் என்பது ரங்ககிருஷ்ணனுக்கே நன்றாக புரிந்தது நா பார்த்தசாரதி அவர்களின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி